சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. என்ன சொல்லணுமோ சீக்கிரமாக சொல்லுங்கள் சார். 666 பஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு சார். அதில் போன டிரைவர், கண்டக்டர், பேசஞ்சர் எல்லாருமே இறந்துட்டாங்க சார். அவங்க எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு ஆவியாக உலாவதா கிராமத்து ஜனங்க பேசிக்கிறாங்க சார். இன்னைக்கு பௌர்ணமி சார், நீங்கள் வேற புது கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நான் கூட ரெண்டாவதா ஒரு புது கல்யாணம் பண்ணியிருக்கேன் சார். கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க சார். அதனால் ஹலோ, வண்டியை நிறுத்தப் போறீங்களா இல்லையா? அந்த மட்ட கதையை முடிக்க வேண்டியதுனால அவன் விதி முடியும் போது அவனே எங்கிட்ட போதுவான். அவன் கையில துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கியா? மரியாதைய வண்டியை நிறுத்துங்க, இல்ல சுட்டுடுவேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. நான் அந்த பஸ்ல ஏறி இருக்கவே கூடாது. அது ஆவிங்க பஸ், என்னை தூக்கி வெளியில எரிஞ்சிருச்சு. பஸ்ல இருந்து குந்தியா? எங்க கண்ணுக்கு பசி எதுவும் தெரியலையே. போலீஸ் துரத்திட்டு வரும்போதுதான் அந்த பசி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பஸ்ல ஏறினவங்க யாருமே உயிரோட தப்பிக்க முடியாதுன்னு. அந்த பஸ்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அந்த பஸ்ல ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அவங்கள முடிஞ்சா எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் உன கேக்குறேன், சொல்றீங்களா? ஆவிகள் நடமாடுறதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? டேய் சின்னவராயா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இந்த ஆவி மேட்டரை வச்சு இவளை மடைக்கிட வேண்டிய. என்ன சார் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆவிகள் இருக்கிறது உண்மைதாம்மா. பௌர்ணமி அன்னைக்கு ஆவிகள் பஸ்ல ஊர்வலமா போறத ஊரே பாத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சார். நான் எதுக்கு இருக்கேன்? நான் இருக்கும் போது நீ எதுக்கு பயப்படுற? பயமா இருந்தா என்ன வந்து கட்டி பிடிச்சிக்கோ. போங்க சார், எனக்கு வேக்கமா இருக்கு. இருட்டுல பேய தேடி அலையறோம், திடீர்னு பயம் வரலாம். ஏன் பேய கூட வரலாம், எதுக்கு ஒரு தடவை வந்து கட்டி பிடிச்சிக்க? வா 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 வா. டியூட்டில இருக்கும் போது இப்படி எல்லாம் இருக்கு, தப்பு இல்லையா சார்? அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது. எதுவுமே நம்ம பாக்குற கோணத்துல தான் இருக்கு. தப்புன்னு நினைச்சா எல்லாம் தப்பு தான், ரைட்டுன்னு நினைச்சா எல்லாமே ரைட்டு தான். எங்க குடி? அது இல்லம்மா, என்ன வந்து கட்டி பிடிச்சின்னு சொன்னேன். வாங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. அடடா, இதுதானே எதிர்பார்த்தேன். குடின்னு சொன்னேன், கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட, அப்புறம் என்ன வெக்கம்? வா 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 வா. சார், உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு சார். ஐயா, போயா வர. கடமையே செய்ய விட மாட்டான்ல. வாங்க டாக்டர். வணக்கம் சார். பாடி அங்கே இருக்குது, போங்க. நீங்கள் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆ, எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இமீடியட்டாக ஃபோன் பண்ணி அந்த பஸ் வந்தால் நிறுத்த சொல்லுங்க. ஐயா எந்த பஸ்ஸுங்க ஐயா? தீன் சொன்னானே அந்த பஸ் தான். அந்த பஸ் தான் நம்ம கண்ணுக்கே தெரியல சார். அந்த பஸ் நம்ம வர்றதுக்கு முன்னாடி போயிருக்கலாம். நம்ம லிமிட்ல இருக்கிற செக் போஸ்ட் மட்டும் இல்லாமல் எல்லா செக் போஸ்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி நிறுத்த சொல்லுங்க. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் ஃபோன் பேசிட்டோம் சார். அப்படி ஒரு பஸ் வரலன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க சார்.
சார். நான் சொல்றது நின்று தப்பா எடுத்துக்காதீங்க சார். இருட்டில் கண்ணுக்கு தெரியாத அந்த பேய் பேச தேடி அலையறதே வேஸ்ட் சார். வேற என்னையா பண்ண சொல்ற சார்? தமிழ்நாட்டில் ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஆவி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்கள யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த ஆவி பஸ்ஸை பற்றி கேட்கலாம் சார். சார் யோசிக்காம இப்பாவது நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். அப்படின்னா ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆராய்ச்சியாளரை நான் சந்திக்கிறதுக்கு இமீடியட்டா அப்பாயின்ட் சார். ஓகே சார். ஹலோ ஹலோ, என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, அவசர போலீஸுங்களா? ஆமாம், நீங்கள் யார்? நான் கோவிந்தன் பேசுகிறேன் சார். கோவிந்தா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், உங்களை அவசரமாக பார்க்கணும் சார். ரொம்ப அவசரமா? ஆமாம் சார், ரொம்ப அவசரம் சார். அப்படின்னா அப்படியே பின்னாடி திரும்பி சார். நீங்கள் போலீஸ் இல்லை சார், தெய்வம் சார். கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. அது இருக்கட்டும், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், அவசர உதவிக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும்னு போட்டிருந்தது. அதனால தான் அவசரமாக கூப்பிட்டா உடனே வரீங்களான்னு டெஸ்ட் பண்ணேன் சார். அப்படியா? அப்படியே ராஜாதே வந்துட்டேன். ஒரே நிமிஷம் இரு, ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன். ஏண்டா சார், அர்ஜென்ட்டா மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண சொல்லி அர்ஜென்ட் மெடிசன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். அது என்னடா அர்ஜென்ட் மெடிசன்? எடா சார், அதெல்லாம் உங்க வயசுக்கு நீங்க பார்க்க கூடாது சார். ஏய், வயசை பத்தி பேசாம மருந்துடா. நீ மருந்து தான் வாங்கிட்டு போறியா இல்ல போத மாத்திரை வாங்கிட்டு போறியான்னு நான் பார்க்கணும். ஐயோ, அந்த அளவுக்கு மோசமா ஆள் கிடையாது சார் நான். அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ மருந்துடா ப்ளீஸ் சார். எடா சார், ஏய் சரி எடா. என்னடா இது? இந்தாங்க சார். என்னடா இது? என்னடா இது? இந்த ஆணுரை தான் உனக்கு அர்ஜென்ட் மெடிசனா? கிண்டல் பண்ணாதீங்க சார், எனக்கு வெக்கமா இருக்குது சார். இதுக்காக வெக்கப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதோட எய்ட்ஸ் மாதிரி கொடிய நோய் வராமலும் தடுக்குது. ஆமா, இந்த 6 பாக்கெட்டுமா நீ பயன்படுத்த போற சார்? திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னும் யூஸ் பண்ணுவேன் சார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு மட்டும் லீவ் சார். அப்படியா? இதுல ஒரு பாக்கெட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த வாரம் ஒரு நாள் எடுத்தா 2 நாளா லீவ் விட்டுரு. இந்தா வச்சுக்கடா சார். பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாப்பா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. அதையும் அவளுக்கு சீரியஸா சொல்றீங்க? ஜாலியா என்ஜாய் பண்றா, போடா. எப்பவுமே சொல்ற டைம்க்கு வர மாட்டாரு. ஏன் லேட்டு? ஏய், ஊர்ல இருக்கவன் கண்ணெல்லாம் மறைச்சிட்டு உன்னை பார்க்க வரதுக்குள்ள போதும் போதும் அடிச்சு தெரியுமா? போயா, உனக்காக நான் சொரா புட்டும் எறாவரவலும் பண்ணி வச்சிருக்கேன். வாயா, வந்து சீக்கிரம் சாப்பிடியா. ஏய், முதல்ல ஒன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிடுறேன். உனக்கு எப்பவுமே இப்படிதான். ஏய், சீ வா போலாம். நிலாக்காயது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயது காமன் விடும் பாணம் நிலாக்காயது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயது காமன் விடும் பாணம் தூக்கமல்ல மாமா காக்கவர்களா என்ன புரியல? சரி, உனக்கு டிவி ரிப்பேர் பண்ண தெரியுமா? எனக்கு கொடை தான் ரிப்பேர் பண்ண தெரியும். அதை கொடை 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 இரு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நீ டிவி ரிப்பேர் பண்ணுற மாதிரி போய் நடி, நான் அவரை போய் சமாளிக்கிறேன். ஐயோ கடவுளே, போ போ போ, நிக்காத போ. என்ன டார்லிங், தூங்கிட்டு இருந்தியா? இல்லை, டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. டிவி ரிப்பேரா? அதுக்கு ஏன் கவலைப்படுற? நாளைக்கே நான் புது டிவி வாங்கி தரேன். இந்த பாருங்க, நம்ம ஊர்ல புதுசா ஒரு டிவி மெக்கானிக் வந்திருக்காரா? இந்த பாருங்க, நடுவுரத்துல போன் பண்ணனா பண்ண உடனே உடனே வந்துட்டாருங்க. ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரா? அவரு கூட கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணனா? அதான் லேட் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லா ரிப்பேர் பாக்குறார் தெரியுமா? அப்படியா? அவன் கடமை உணர்ச்சியா நான் பாராட்டி ஆகணுமே. வா 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 வா.
நான் சொன்னேன் இல்லைங்க, மெக்கானிக் இவர் தாங்க. இந்த பின்பக்கத்தை நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்க? டேய், திரும்பி உன் முன்பக்கத்தை காட்டு. ஏங்க காட்டுங்க, இது இல்லைங்க. உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. நீ எங்க அப்படி இருக்க? டேய் திரும்பிடா. சார், பாவி நீயா? ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொன்னப்பே நான் யோசிச்சிருக்கணும். டேய், ஏன் சின்ன வீட்லயே வந்து கை வச்சியா? ஐயோ சார், உங்க சின்ன வீட்லயே தெரியாது சார், தெரியாம கை வச்சுட்டு சார். ஐயோ, என்ன விட்டுருங்க சார். டேய், தப்பு செஞ்சவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? டேய் சின்ன வீடு, உனக்கு இவனை பிடிச்சிருக்கா? டேய், நீ இனிமே எனக்கு சின்ன வீடு கிடையாது, இவன் உனக்கு கள்ளப்புருஷன் கிடையாது, புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இந்த என்னுடைய கல்யாண பரிசா இதை வச்சுக்கங்க. புரியா? இனிமே நாட்டுக்கு கூட உனக்கு லீவு கிடையாது. நிதானமா ஏழு நாள் என்ஜாய் பண்ற. ஓகேவா சார்? நீங்க தெய்வம் சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். வணக்கம் போல நாட்டுக்கு வந்துட்டு போங்க சார், நான் அவளை லீவு விட்டுக்கிறேன் சார். நோ அப்செக்ஷன். நான் சொன்னேன் இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர்னு. நீங்க வழக்கம் போல நாட்டுக்கு வந்து மாட்டீங்களா?